The ratio of the present age of Piyush and Ayush is 9:8. இங்கே பியூஷ்னு ஒருத்தன் ஆயுஷ்னு ஒருத்தன் பிரசன்டேஜ் வந்து 9:8 கொடுத்துருக்காங்க. பியூஷ் ஆயுஷ் பிரசன்டேஜ் வந்து 9:8. ஆஃப்டர் 12 இயர்ஸ் ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் பிகம் 21:19. ஆஃப்டர் 12 இயர்ஸ் அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறமா. இது ப்ரெசண்ட், இது ப்ரெசண்ட்லேருந்து 12 இயர்ஸ் அவங்களோட வயசு என்ன ஆயிடுதுன்னா ப்ரெசண்ட்லேருந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 21:19. இஃப் ரோஹித் இஸ் 8 இயர்ஸ் ஓல்டர் தென் ஆயுஷ், இப்போ ரோஹித் அப்படின்னு ஒருத்த வரா, இஃப் ரோஹித் இஸ் 8 இயர்ஸ் ஓல்டர் தென், ஓல்டர் தென்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், 8 இயர்ஸ் ஓல்டர் தென் ஆயுஷ், ஆயுஷை விட 8 வயசு அதிகம், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரோஹித், ரோஹித்தோட வயசு தான். இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சனு, இது ஈஸியாகவே நீங்களே போட்டுடலாம். இங்கே என்ன வந்துட போகுது 9x, இங்கே என்ன வந்துட போகுது 8x. அப்போ 9x கூட, சரி இது 8ஓட மல்டிபிள்னு அப்படியே போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? ஏனா பிளஸ் 8 தான சார் வருது. ஆ ரைட், கரெக்ட். ஆயுஷோட ஏஜ் கூட ஓட மல்டிபிள் வெச்சு போடலாம் சார். இங்க 8x நல்லா இங்கே இருக்கு வெச்சு போடலாம், கரெக்ட். சரி, சோ அப்ப பாத்தீங்கன்னா 8ஓட மல்டிபிள் அதனால நம்ம ஓகே ஒரு நிமிஷம் பா. ஆயுஷோட வயசு வந்து 8x ரேஷியோல 72 மட்டும் தான் சார் 8ஓட மல்டிபிள். ஆமா கரெக்ட் கரெக்ட், சூப்பர். நம்ம அப்படி போடலாம். சோ ஆயுஷோட வயசு வந்து 8x, ஆயுஷோட வயசு வந்து 8x. ஸோ 8x இதுவும் 8னா அப்போ 8ல கண்டிப்பாக டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 8ல டிவைட் ஆகுது, அது சீன் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.